நேரம் பைபிள் அவர் பிரசன்டெட் பாய் தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம் ஆர்க் ஆஃப் உடன்படிக்கை பெட்டி என்கிற தொடர் வழியாக நாம் அநேக விஷயங்களை கேட்டுட்டு வர்றோம் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஆச்சரியமா இருக்கு கேள்விப்பட்டதில்லை இது புதிதாக இருக்கிறது வேதத்திலே இப்படியெல்லாம் கவனிக்கணும் இப்போ உண்டாயிருக்கு இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சந்தோஷமான வார்த்தைகள் நிச்சயமாக தேவனதுல மகிமைப்படணும் இப்பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு நதியை பற்றி யோர்தான் நதி என்பதை பற்றி அந்த யோர்தான் நதி என்ற அந்த ஒரு விஷயத்தின் மூலம் நாம் பழைய இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அந்த நதி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வந்திருக்கிறது அதை கடந்து போவது அதில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு குறிப்பிட்ட இடம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கலாம் நாம் வாழ்கிற இடமாக இருக்கலாம் இல்லை நம்ம போயிட்டு வந்த இடமா இருக்கலாம் ஒரு குளம் ஆறு கடல் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கலாம் வேதத்தில் இந்த யோர்தான் நதி என்பது நிறைய முக்கியமான விஷயங்களை சந்தித்த ஒரு நதியாக இருக்குது அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இது நமக்கு நம்முடைய மனதுக்கு ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறதுக்கு இந்த யோர்தான் நதியை இந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு கடந்து போன ஒரு விஷயத்தை என்ன நடந்தது என்பதை அதுக்கு பிறகு அநேக சம்பவங்கள் நடந்ததை இன்றைக்கி நாமோ தொடர்ச்சியாக கேட்க போகிறோம் நல்லா கவனிங்க தேவனுடைய வார்த்தைகள் ஏசு கிறிஸ்துவோடு கூட இன்றைக்கு நாமோ வாழ்வதற்கு அந்த இயேசு கிறிஸுக்குள்ளே நாம் தொடர்புள்ளவர்களாக சரியாக நாம் இருக்கணும் ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுத்து அது நமக்குள்ளேருந்து நதியாய் புறப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த யோர்தான் நதியின் மூலமாக நாம் கேட்க போகிற செய்தி என்ன கேட்கலாங்களா இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய விதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சோழமன் ஐயாவர்கள் வணக்கம் திருமறை நேர நேயர்களே உற்சாகமான இந்த புதிய நாள் காலையில் ஆண்டவரும் கத்தருமாக இருக்கிற இயேசுவன் நாமத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இக்காலத்தில் ஒரு புதிய தொடராக ஆர்க் ஆஃப் த கவனட் உடன்படிக்கை பெட்டி என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் கேட்டு வருகிறோம் இந்த உடன்படிக்கை பெட்டி பூமியில் தேவனுடைய சமூகமாக காட்ஸ் பிரசன்ஸ் இஸ்ரேலர்கள் மத்தியிலே இருந்தது வரலோகத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்வதும் பூமியிலே உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கிறார் என்று சொல்வதும் ஒன்று போல் இருந்தது ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டி கிருபாசனமாக இஸ்ரேவியலர்கள் மத்தியிலே இருந்தது தேவன் அவர்கள் நடுவிலே வாசமாக இருந்தார் மோசை மறித்து விட்டான் பிறகு யோசுவா இஸ்ரேவேல் ஜனங்கள் அனைவரையும் காணொலுக்குள் வழி நடத்துவதற்காக அவர் வழி நடத்துகிறார் அப்படி அவர்கள் வழி நடத்தப்பட்டு வரும்போது யோர்தா நதி குறுக்கே வருகிறது இந்த யோர்தா நதி ஆதியாகம காலத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்குபு என்பவர்களினுடைய நாட்களில் கூட தெரிந்த ஒரு நதியாக இருக்கிறது இப்போ இந்தியாவில் எத்தனையோ நதிகள் ஜீவ நதிகள் இருக்கிறது அதனுடைய பேர் ஒன்று கூட இந்த பைபிளில் இல்லை ஆனால் யோர்தான் நதி வேதாகமத்தில் எல்லா பகுதிகளிலும் பேசப்படுகிற ஒரு நதியாக இருக்கிறது இன்றைக்கு ஜோர்டன் என்ற ஒரு நாடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டினுடைய பெயர் இந்த நதியின் பெயராகத்தான் வந்தது அந்த யோர்தான் நதியினுடைய பெயர்தான் அந்த நாட்டுக்கே எப்பொழுது இருக்கிறது இது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த காணானுக்குள்ளே வந்து சேருகிற ஒரு நதியாக இருக்கிறது பழமைகால நதி இந்த நதியில் சில பகுதிகள் வந்து அகலமாக இருக்கும் சில பகுதிகள் வந்து குறுகலாக இருக்கும் இந்த யோர்ஜா நதிக்கு இப்படி சொல்லலாம் ஒரு கெட்ட பழக்கம் அது என்னென்னா இப்போது இப்போ கங்கை காவேரி இவெல்லாம் பார்த்திங்கன்னா அது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக கூட ஒரே மாதிரி பேட்டர்னில் அது முதல்ல எப்படி ஓடி வந்ததோ அதே மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த யோர்ஜா நதிக்கு இந்த பேட்டர்ன் கிடையாது திடீர் திடீர்னு மாறிவிடும் வெள்ளம் பெருகும்போது அது கரைகள் அகன்று அதனுடைய வளைவு நெளிவுகள்லாம் வேறு மாதிரி மாறிடும் அதனால் யோர்தா நதியை கடக்கணும் அப்படின்னா அது கடக்கிறதுக்கு முன்னால் ஒன்று அதனுடைய நீரோட்டம் அகலமாகவும் போயிடலாம் அல்ல குறுகியும் போயிடலாம் அதாவது நிதானிக்க முடியாத அளவுக்கு வளைவுகளால் நிறைந்த நெளிவுகள் உடையதான ஒரே விதமான நீரோட்டமுடைய ஒரு பாதையை கொண்டு வராத நதி தான் யோர்தான் நதியோரம் என்ற பாடல் புகழ்பெற்றது பெற்றது கிறிஸ்தவ பாடல்களில் இந்த யோர்தான் நதியை வச்சு எத்தனையோ பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு யோர்தான் வெள்ளம் உண்மையில் வந்தாலும் அப்படின்னு நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறத இதனால் தான் நாம் அறிகிறோம் விசேஷமாக யோசுவா மூன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வருஷங்கள் வாசிக்கிறேன் கவனியங்கள் பக்கம் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பழைய ஏற்பாடு யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும் பெட்டியில் சுமந்த ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் இந்த வசனத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நதி குறிப்பாக அறுப்பு காலத்தில் அதனுடைய வெள்ளம் மிக அதிகமாக பெருகும் என்று நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த நதியை ஒரு படகு இல்லாமல் கப்பல் இல்லாமல் எப்படி சிறவிள்கள் கடக்க முடியும் அது கஷ்டமான ஒரு விஷயம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் யோசுவாவினுடைய புத்தகம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறமும் இடது புறமும் விலகாதிருப்பாயாக ஆக மோசையோடு கத்தர் இருந்தார் அதுபோல யோசுவாவோடும் கத்தர் இருந்தார் மோசையினுடைய வாழ்க்கையில் இசுரவலர்களை அவன் அழைத்து கொண்டு வரும்போது செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கிறான் எப்படி செங்கடலை இசுரவீரர்கள் கடக்க முடியும் கத்தர் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் செங்கடல் ரெண்டாய் பிளந்தது இசுரவீரர்கள் அனைவரும் வெட்டாந்தரை வழியாக கடந்து போனார்கள் ஆக மோசையோடு இருந்தபோது நடந்த ஒரு அற்புதத்தை போல யோசுமாவோடும் கத்தர் இருந்ததுனால இந்த யோர்தா நதி ரெண்டாக பிளந்து தண்ணீர் குவியலாக ஒரு பக்கமாக நின்று இன்னொரு பக்கம் அது குவியலாக நின்று தரை வழியாக அவர்கள் கடந்து செல்வதற்கு தேவன் வல்லமையை கொடுத்தார் இந்த அற்புதத்தை செய்தார் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் தேவன் இருந்த அந்த உடன்பிடிக்கை பெட்டி அதை பற்றி தான் நம்ம வந்து இருக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் உங்களுக்கும் அதற்கும் இடையில் இரண்டாயிரம் முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும் நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமயமாய் வராதிருப்பீர்களாக அதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியிலே நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் இவ்வளோ பெரிதான ஒரு வாக்குதத்தம் இஸ்ரேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது நம்பிக்கை தரும் தேவ பிரசன்னமாகியே அந்த உடன்பிடிக்கை பெட்டி தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல் அட் த டைம் இப்போ இந்த ஆசாரியர்கள் ரெண்டாயிரம் முழம் என்றால் ஏறக்குறைய மூவாயிரம் அடி அதற்கு இஸ்ரவேலர்களுக்கும் அந்த உடன்பிடிக்கை பெட்டிக்கும் இடைவெளி இருந்தது அவ்வளோ தூரத்துக்கு முன்னால்தான் அவங்க போனோம் இஸ்ரவேலர்கள் மூவாயிரம் அடிக்கு பின்னால் தான் நிற்கணும் ஏனென்றால் தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவராக இருந்தார் இஸ்ரேவேலர்கள் அனைவரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் அவர்கள் குளித்து தங்கள் ஆத்துமாவிலே சீர்புருதிக் கொண்டார்கள் நாளைக்கு கத்தர் அற்புதத்தை செய்வார் என்று யோசுவா அவர்களுக்கு சொல்லியிருந்தான் இவ்விதமாக அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஆசாரிகளுடைய தோல் மேலே தூக்கி கொண்டு அவர்கள் போகிறாங்க எட்டாம் வசனம் பாருங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார் கத்தர் யோசுவாக சொன்னார் அதே மாதிரி அந்த ஆசாரியர்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு தண்ணீருக்குள் கால் வைத்த போது யோசுவா நில்லுங்கள் என்று சொன்னான் சொன்ன மாத்திரத்தில் தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது பதிமூன்றாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கவனிகள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியிலாக நிற்கும் என்றார் இங்கே உள்ளங்கால்கள் அதாவது தண்ணியை முதல்ல நம்ம கால் தான் தொடும் இல்லையா அதுக்கப்புறம் இன்னும் ஆழும் போக போக அது நம்முடைய அளவுக்கு உயர்ந்து வரும் ஆனால் இந்த அற்புதம் அந்த தண்ணீரில் ஆசாரிலுடைய உள்ளங்கால்கள் அப்போது அந்த தண்ணியினுடைய ஆரம்ப பகுதியையே அந்த கரையினுடைய ஆரம்பத்தையே தொட்ட மாத்திரத்தில் தண்ணீர் ஒரு குவியலாக இரண்டு பக்கமாக பிரிந்து நின்றது யோர்தானை யோசுவாவின் காலத்தில் கத்தர் திறந்து தமது ஜனமாகிய இஸ்ரேவிலர்கள் காணானுக்குள் பிரவேசிப்பதற்கு ஆ வாருங்கள் என் பிள்ளைகளே வாருங்கள் என்று வாழ்வதற்காக அவர்களை அழைத்தார் காட் இன்வைட்டட் தம் பை செப்பரேட்டிங் த வாட்டர் ஆஃப் Jordan. ஆகவே தேவன் அவர்களை அழைத்தார் நம்ம பைபிள் எடுத்து படிக்கும்போது பல தகவல்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிறது அதாவது இஸ்ரவேலர்கள் யோர்தானை கடப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்போனால் ஏறக்குறை ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு கத்தர் யாகோபுன்னு இடத்துல அவனுடைய பன்னிரெண்டு பிள்ளைகள் வழியாகத்தான் இஸ்ரவேலுமின்ற ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கினார் இந்த இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு யோர்தான் நதியை கடக்கிறது இல்லையா அவனுடைய பிள்ளைகள் கடப்பார்கள் என்பதை தேவன் முன்னறிந்து யாக்கோவு தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே ஒரு முறை இந்த யோர்தானை அவன் கடந்திருக்கிறான் அதனுடைய அடையாளம் என்னென்னா யாக்கோவினுடைய வயிற்று பிள்ளைகளாகிய பேரப்பிள்ளைகளாகிய அவனுடைய சந்ததி எதிர்காலத்தில் யோர்தானை கடக்கப் போகிறது என்பதை தேவன் அவனுக்கு நிச்சயப்படுத்தியிருந்தார் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திர நல்ல நான் கோலும் கையுமாய் கவனிங்கள் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் இந்த வசனத்தில் யாக்கோபு யோர்தானை கடந்தார் கடந்து சென்றார் அதனுடைய அர்த்தம் என்னென்னா எதிர்கால அவனுடைய சந்ததியும் கூட கடக்கப் போகிறது தான் வேதாமத்தை தேவனுடைய வார்த்தை என்றும் பரிசுத்தாவியால் கொடுக்கப்பட்டது என்றும் நாம் நம்புகிறோம் ரெண்டு சாமிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது தாவிதம் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து கவனிங்கள் யோர்தானை கடந்து போனார்கள் அப்பொழுது விடுவதற்குள்ளாக யோர்தானை கடக்காதவன் ஒருவனும் இல்லை ஆக தாவது பேரரசனுடைய காலத்தில் கூட தேவனுடைய ஜனமாக இசிறவேலர்களை தேவன் ஆசிர்வதித்து அவர்களுக்குள்ள நல்ல ராஜாவாகிய தாவிதை கத்தர் ஏற்படுத்திய போது தாவிதும் கூட யோர்தானை கடந்து சென்றான் அவனுடைய யுத்த வீரர்கள் அவனோடு கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி யோர்தானை கடந்து சென்றார் அவர் அக்னிமயமான ரதத்தில் ஏறி செல்வதற்கு முன்பாக யோர்தானை கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக தேவனுடைய மக்கள் இந்த யோர்தானை கடக்கும் ஒரு சம்பவத்தை அவளுடைய வாழ்க்கையின் ஆச்சரியங்கள் ஒன்றாகவும் தேவனுடைய வல்லமையில் ஒன்றாகவும் எதிர்பார்க்கிறார்கள் அதை நிகழ்த்தி அனுபவிக்கிறார்கள் எலியா தீர்க்கதர்சனுடைய உடன் ஊழியக்காரன் அவன் பேர் வந்து எலிசா எலியா பரமேறும்போது அவன் மேலே இருந்த துப்பட்டி கீழே விழுகிறது அதை அவன் எடுத்து அதை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று ஆவேசமாக அவன் அந்த யோர்தா நதியை அடித்தான் என்று நாம் படிக்கிறோம் இந்த சம்பவம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வருஷத்தில் நாம் படிக்கிறோம் அப்படி அவன் அடித்த போது அந்த நதி இரண்டாக பிளந்தது த வாட்டர் வாஸ் டிவைடட் ஆக அற்புதம் ஒன்று நிகழ்ந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த யோர்தா நதி ஒரு அற்புதத்தின் நதியாகவே வேதா முழுவதும் பேசப்படுகிறது எத்தனையோ ச சம்பவங்களை நம்ம சொல்லலாம் நேரமின்மை காரணமாக இவர்களை நான் சுருக்கி உங்களுக்கு நான் அதை கையாளுகிறேன் அதே போல் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பத்துலேருந்து பதினாலு வசனங்களை நீங்கள் படிப்பீங்கன்னா நாகமான் என்ற ஒரு குஷ்ணரோகி அவன் இராணுவ தளபதியாக இருக்கார் சிரியா நாட்டினுடைய தளபதியாக இருக்கிறார் அவருக்கு தலையிலிருந்து கால் மட்டும் குஷ்டரோகம் அதை நீக்குவதற்காக இஸ்ரேவேலுக்கு அவர் வருகிறார் அப்பொழுது தீர்க்குதரிசி நீ யோர்தானியில் போய் ஏழு முறை முழுகினால் சுஸ்தமாவா என்று சொன்னான் ஆனால் நாகமான் இந்த தீர்க்குதரிசி வெளியே வந்து கடவுள் பெயரால் என்னை தடவி கொடுத்து அற்புதம் செய்வான் என்று பார்த்தால் அவன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சொல்லை மாத்திர அனுப்புகிறானே வார்த்தை மட்டும் கொடுக்கிறானே இந்த நதி கேவலமாக இருக்கிறது என்னுடைய பார்வையில் எங்கள் ஊரில் பார்பரான ஒரு நதி இருக்குது கண்ணாடி மாதிரி இருக்கும் அதனுடைய தண்ணீர் கேவலம் இந்த கலங்களான தண்ணீரில் போய் என்னை ஏழு முறை முழுக சொன்னானே என்று வருந்துகிறான் அப்படி தன்னுடைய வேலைக்காரன் ஐயா அந்த தீர்க்கதரிசி உங்களுக்கு பெரிய ஒரு பாரமான கட்டளையை கொடுக்கல தண்ணியில் முழுக தானே சொன்னார் நீங்கள் முழுகி தான் பாருங்களே அப்படின்னு சொன்னான் அப்பொழுது நாகமான் தண்ணீர் குழி இறங்கினான் முதல் முறை முழுகினான் அப்படியே தான் இருந்தான் இரண்டாம் முறையும் முழுகினான் அப்படியே தான் இருந்தான் ஏன்னா தீர்க்கதரிசி சொன்னார் ஏழு முறை முழுகன் ஏழாவது முறை அவன் முழுகி அவன் தண்ணீரை விட்டு கரையேறிய போது அவனுடைய சரீரம் புதிதாய் பிறந்த குழந்தையின் மாம்சத்தைப் போல அவனுடைய குஷ்ரோகம் நீங்கி அவன் முழு சஸ்தமடைந்தவனாக காணப்பட்டான் தான் யோர்தா நதி அற்புதத்தின் நதி ஜோர்டன் ரிவர் இட்ஸ் எ ரிவர் ஆஃப் மிரக்கல் இப்படிப்பட்ட ஒரு வலமையான ஒரு நதியாக யோர்தா நதியை பார்க்குறோம் இன்னும் கூட புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரும்போது முதல் முதல்ல நம்ம புதிய ஏற்பாட்டில் சந்திக்கிற முதல் தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன் ஸ்நானன்னா ஞானஸ்தானம் கொடுக்குறாள்னு அர்த்தம் யோவான் ஸ்நானன் ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஜான் த பேப்டிஸ்ட் அவன் ஒட்டக மயிர்தோல் ஆடையை தரித்தவனாகவும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் சாப்பிடுகிறவனாகவும் ஒரு நஸ்ரேய விருதம் உடையவனாகவும் திருமணம் ஆகாமல் அவன் யோதான் நதிக்கரையில் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்காக ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படியான ஊழியங்களை செய்கிறவனுமாக இருந்தான் ஆக இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியம் துவங்குவதற்கு ஆறு மாதத்துக்கு முன்னதாக பரலோகராட்சி சமீபமாக இருக்கிறது மன திரும்புங்கள் கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது மன திரும்புங்கள் என்று சொன்னார் ஆக யோர்தான் நதி ஏற்பாட்டின் ஆரம்பத்திலேயே இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எல்லாவற்றுக்கும் சிகரமாக மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்ற ஸ்நானன் இயேசு வருவதைக் கண்டு சொன்னான் தேவாட்டுக்குட்டியாகி இயேசு அவனுக்கு அருகில் வந்தார் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவனை கேட்ட பொழுது நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெறணும் ஏங்கிட்ட வந்து நீங்கள் ஞானஸ்தானம் பெறலாமா உம்முடைய காலில் இருக்கிற பாதரட்சியனுடைய வாரை கூட நான் பார்த்துறேன் இல்லையே என்று சொல்லி அவன் மறுத்தான் அப்பொழுது இயேசு அவனை பார்த்து இப்பொழுது எனக்கு இடம் கொடு நாம் இப்படிய தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னாராம் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் பி பேப்டைஸ்ட் ஆகவே யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் அப்பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல அவர் மீது இறங்கினார் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது சகோதர இந்த யோர்தான் நமக்கு வெளிச்சமாகவும் வாழ்க்கையின் வாசலாகவும் பாவ மன்னிப்பின் அடையாளமாகவும் புதிய ஏற்பாட்டினுடைய பிரவேசமாகவும் இருக்கிறது சகோதரில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோர்தான் அல்லது யோர்தான் நதி என்று நாம் ஏதாவது ஒன்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ஏறக்குறைய ஞானஸ்தானமே அடையாளமாக இருக்க முடியும் பாவியாகிய ஒரு மனுஷன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக கிறிஸ்துக்குள்ளே அந்த தண்ணீருக்குள்ளே அவன் முழுகிற காட்சியை யோர்தான் நதிக்குள்ளே அவன் வந்து இறங்கினதுக்கு சமமாக இருக்கிறது நான் பலமுறை இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றிருக்கிறேன் அந்த யோர்தான் நதிக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கே அநேக மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன் சகோதரர்களே இன்றைக்கும் நீங்கள் தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இயேசு பரமேறுவதற்கு முன்பாக அந்த கட்டளையை கொடுத்தார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னாரே ஆக இயேசு கிருஷ்ணனுடைய கடைசி போதனை ஞானஸ்தானமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த காலை பொழுதில் இந்த யோர்தான் நதியை நினைவு கூறுங்கள் அங்கே நடந்த சம்பவங்களை சிந்தித்து பாருங்கள் யோர்தான் இரண்டாய் பிறந்தது போல எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பிரச்சனையும் வியாதி பிரச்சனையும் அடிம தனமும் உபத்திரவங்களையும் தேவ நமக்கு சுகமளிக்கவும் வெற்றி அளிக்கவும் கதவு திறக்கவும் தக்கதாக இருக்கிறார் ஆக கத்ராகி ஏசு கிருஷ்ணனுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடு இருப்பதாக என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி நான் இங்கே நிறைவு செய்கிறேன் பிரார்த்தனை செய்வோம் மகா நிறைய எங்கள் அன்பான தகப்பனே யோர்தான் நதியானது யோசுவாவின் காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்து கொண்டிருந்த ஆசாரியர்களுடைய உள்ளங்கல்கள் பட்ட மாத்திரத்திலேயே அது பிரிந்தது என்று படிக்கிறோமே அந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமைக்காக மாற்று உதைக்கிறேன் ஆண்டே ஒரு இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டறலும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமே வாழ்த்துக்கள் நேயர்களே பற்றி ஆர்க் ஆஃப் த கான்ட் பற்றி இன்றையும் படித்தீர்கள் இன்றைக்கு அந்த பற்றியோடு ஒரு நதி அல்லது ஆறு இதை பற்றி படித்தீர்கள் அந்த ஆறு இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் எப்படி தொடர்புடையதா இருந்தது என்பதை படித்தீர்கள் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இயேசு கிறிஸ்து எந்த நதியில் ஞானஸ்நானம் பெற்றார் பெற்றால் அவருக்கு யார் நானம் கொடுத்தது உங்களுக்கு தெரிந்த பதில்தான் உடனே எழுதுங்கள் சரியான பதிலை வசன குறிப்போடு வருகிற பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயம் உண்டு இயேசு கிறிஸ்து எந்த நதியில் ஞான பெற்றார் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது யார் எழுதி உடனே எழுதுங்கள் பரிசுனை வெல்லுங்கள் சமீபத்தில் நீங்கள் அநேகர் சரியான பதிலை எழுதியிருந்தீர்கள் உங்களை பாராட்டுகிறோம் உங்களுக்கான பரிசுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கிடைத்தவுடன் எங்களுக்கு தெரிவிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் நீங்கள் இன்னும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத மக்களாக இருந்தால் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறாதவர்களாக இருந்தால் இன்றே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் தெய்வ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு தெரு தெரு குமரநகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசியின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டு எட்டு இரண்டு